ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 9, 10, 11 மாணவர்களுக்கு தேர்வுகள் இன்றி தேர்ச்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் முதல்வர் 110 விதியின் கீழே அறிவிச்சிருந்தாரு. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ஆல் பாஸ் வந்து சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு எப்படி வந்து மார்க் போட போகிறாங்கன்னு தெரியாத இருந்துச்சு. இப்போ பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11 மாணவர்களுக்கு பள்ளி அளவில் பொது தேர்வுகள் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 15 9, 10, 11 மாணவர்கள் இவங்களுக்கான அந்த செய்முறை தேர்வுகள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் இப்போ வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்படியே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியான அப்டேட் வந்து இதுதான். 2020-21 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் மெட்ரிக் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு, சரிங்களா, அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பாடப்பகுதியிலிருந்து மார்ச் இறுதி வாரத்தில் தேர்வுகள் நடத்தி அதன் மதிப்பெண்களை பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். பள்ளி அளவில் நடத்தி முடித்த பாடப்பகுதியிலிருந்து பாட ஆசிரியர்கள் அரசு பொது தேர்வு வினாத்தாள் வடிவமைப்பில் வினாத்தாள் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாத தேர்வுக்குரிய கால அட்டவணை பின்னர் வந்து அறிவிக்கப்படும். அதாவது 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செய்முறைகளின்படி 12 வகுப்பு மாணவர்களுக்கு அரசு செய்முறை தேர்வுக்கு தயார் செய்ய நிலையில் இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அரசால் வழங்கப்பட்டுள்ள COVID-19 வழிகாட்டு நேர்மைகளை பின்பற்றுமாறு தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வுகள் பள்ளி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வுகள் நடத்த போகிறதாகவும், செய்முறை தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 15 நடத்தி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 12 வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேப் வந்து தயாராக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து இன்றைக்கு வெளியான அப்டேட்டு, 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி அளவில் பொது தேர்வை நடத்தி மதிப்பெண் வழங்க உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி அளவில் பொது தேர்வு நடத்தி மதிப்பெண் வழங்க பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. ஏப்ரல் 15 செய்முறை தேர்வுகளை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11 வகுப்பு சேர்க்கை எப்படி நடத்துவது என்ற குழப்பம் இருந்த நிலையில் பொது தேர்வை நடத்த முடிவு செஞ்சுருக்காங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மாணவர்களுக்கான மதிப்பெண் கோசரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் வந்து நடத்த போகிறதா சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இது குறித்து விரிவான தகவல் இந்த வீடியோவில் பாருங்கள். பொது தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. யாருக்கு என்றால் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு இந்த முறை பள்ளி அளவில் பொது தேர்வை நடத்தி மதிப்பெண்கள் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், ஏற்கனவே இப்ப வந்து 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டது. இப்ப இந்த நிலையில பள்ளி அளவுல பொது தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பள்ளி அளவுல அப்படின்னா அந்தந்த பள்ளிகளே வந்து கேள்வித்தாளை தயாரிக்கக்கூடிய பணியில ஈடுபட போறாங்களா, இல்ல இது எப்படி இவங்க இந்த ஃபார்மட் பண்ண போறாங்க? தொடர்ந்து எமது செய்தியாளர் சங்கரனனை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி அளவில் தேர்வை நடத்தி மதிப்பெண்கள் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தேர்வுகளை நடத்துவதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது பள்ளி கல்வித்துறை என்றும் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒரு சிறு இடைவெளி இருந்தது அதனுடைய அந்த கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கையில், தற்பொழுது அது மீண்டும் அதிகரிக்க துவங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பள்ளி அளவில் பொது தேர்வு 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் அறிவோம். எமது செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் இருக்கிறார். சங்கரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த கொரோனா காரணமாக பள்ளிகள் திறப்பதில் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு காலதாமதம் ஏற்பட்டது. 10 மாதங்களுக்கு பிறகு 12 வகுப்பும் ஒரு 11 மாதங்களுக்கு பிறகு 9, 10, 11 வகுப்புகளும் துவங்கப்பட்டன.
அண்மையில் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பாடங்கள் நடத்தி முடிக்காத ஒரு சூழலில் தேர்வை சந்திப்பதில் சிக்கல் இருக்கும் என்பதனால அவர்கள் அனைவரும் தேர்வின்றி தேர்ச்சி செய்யப்படுவதாக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஆனாலும் இவர்களுக்கு குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வின்றி தேர்ச்சி என்றால் காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு 3 தேர்வுகளும் நடத்தாத நிலையில் அவர்களுக்கு எந்த வகையில் மதிப்பெண்கள் அளிப்பது, எந்த அடிப்படையில் 11ஆம் வகுப்பில் பாடப்பிரிவுகளில் சேர்ப்பது என்ற குழப்பம் ஏற்பட்டது. இத்தனை நாட்களாக அது குறித்து எந்த விதமான ஒரு தகவலும் வெளியாகாத நிலையில் தற்போது பள்ளி அளவில் பொது தேர்வு நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை அறிவிப்பின் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் இது தொடர்பான சுற்றறிக்கையை பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமகிருஷ்ணன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து வகை பள்ளிகளிலும் 9-11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் அடிப்படையில் இந்த மாத இறுதிக்குள்ளாக பொது தேர்வுகள் அடிப்படையில் அந்த தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும், அதற்கான மதிப்பெண்களை பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் மாணவர்கள் மதிப்பெண்களும் வழங்கப்பட இருக்கின்றன.